ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான தட்டை பயிறு வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிப்பியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டும் எடுத்துக்கலாம். பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் இருந்து வரும்போது ஸ்நாக்ஸ்ன்னு தான் வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியானதெலாம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொடுக்கலாம். இந்த பயிறு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கருப்பு கண் இருக்கும். இதை வந்து பெரும் பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க, தட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இந்த பயிரை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். இந்த பயிரை வச்சு நான் இன்னைக்கு பாயாசம் பண்ண போகிறேன். அதனால் இதுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். பயிருக்கு தக்கன வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிடலாம். பயிறு இப்போ நல்ல குக் ஆயாச்சு. நான் வந்து ஒரு 6 விசில் போட்டேன். ஏன்னா இது வந்து பெரும் பயிறு, பெரிய பயிராட்டி இருக்கிறதுனால இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால 6 விசில் போட்டிருக்கேன். இப்போ நல்ல சூப்பராக குக் ஆகிட்டு இதை கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு இதில் வெள்ளப்பாக ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இது குக் ஆகிறதுக்கு நேரம் எடுக்கிறதுனால சில பேர் வந்து ஊற வச்சுட்டு கூட இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போது நல்ல மசிச்சு எடுத்தாச்சு. இதில் வெள்ளக்கரைசலை ஆட் பண்ணிக்கிடலாம். ஸ்வீட்டுக்கு தக்கன நம்ம வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் போட்டிருக்கிறதுனால நான் வந்து உப்பு போடலை. உப்பு வேணுன்னா கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடலாம். வெல்லத்துக்கு பதில் கருப்பட்டியும் சேர்த்துக்கிடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வெல்லத்தை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் தூள் வேணாலும் போட்டுக்கிடலாம். ஈஸியான பெரும்பயிறு பாயாசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.